வணக்கம். நம்மளுடைய நக்கிரன் டிஎன்பிசி யூடியூப் சேனலில் குரூப் ஃபோருக்கு டெஸ்ட் பேட்ச் பார்த்திங்க அப்படின்னா பிப்ரவரி 7ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இது வந்து தமிழ் ப்ளஸ் ஜிகே ரெண்டும் கம்பைன் பண்ணி ஒரே பேட்சாக இருக்கும். கொஸ்டின்ஸ் பைலிங்கில் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் தமிழ் மீடியம்னாலும் சரி இங்கிலீஷ் மீடியம்னாலும் சரி ஜாயின் பண்ணிக்கலாம். கொஸ்டின்ஸ் வந்து பைலிங்கில் இருக்கும். தமிழ் ப்ளஸ் ஜிகே ரெண்டும் கம்பைன் பண்ணி உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? மொத்தம் 44 தேர்வுகள் இருக்கும். ஒவ்வொரு டெஸ்ட்டுமே உங்களுக்கு 200 கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு வந்து டெலகிராமில் வரும், பிடிஎஃபாக வரும். ஓகேங்களா? உங்களுக்கு எல்லாமே பிடிஎஃபாக வந்துடும். மேக்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்துருவோம். மெட்டீரியலுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கொடுப்போம். அது இல்லாமல் ஆன்சர் கீக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ, ஆன்சர் கீக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பிடிஎஃபும் கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மெட்டீரியல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ, ஆன்சர் கீ எக்ஸ்ப்ளனேஷன் பிடிஎஃப், அதற்கான வீடியோ எல்லாமே உங்களுக்கு மேக்ஸ்க்கு வந்துடும். மொத்தம் 44 தேர்வுகள். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மெட்டீரியல் கொடுத்துருவோம். ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இந்த டெஸ்ட்டு ஷெடியூல் பாருங்கள். இது உங்களுக்கு வந்து தமிழ் 100 கொஸ்டின்ஸ் இருக்கும், ஜிகேயில் உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். நம்ம வந்து பிரித்து வச்சுருப்போம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டெஸ்ட் அப்படின்னா பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, மேக்ஸ் இருக்கும். அது என்னென்ன டாபிக் அப்படிங்கிறது இந்த இதுலேயே வேட்டோ ஸ்டடி பிடிஎஃப் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் ஷெடியூல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் டெஸ்ட் 1க்கு என்னென்ன திருக்குறள் டாபிக்ஸ் என்னென்ன, அதுலேருந்து எத்தனை கொஸ்டின், 100 கொஸ்டின். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு, அதில் வந்து 40 கொஸ்டின். அடுத்து அரசியலமைப்பின் முகவரையில் உங்களுக்கு 10 கொஸ்டின். இது மாதிரி அது ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது, என்ன லெசன், எல்லாமே உங்களுக்கு A to Z இதில் வந்துடும். ஓகேங்களா? உங்களுக்கு மேக்ஸ்க்கு வந்து மெட்டீரியல் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணிடுவோம். ஓகே, இதுதான் நம்மளுடைய டெஸ்ட்டு ஷெடியூல். மொத்தம் 44 தேர்வுகள் இருக்கும். லாஸ்ட்டாக உங்களுக்கு 5 ஃபுல் டெஸ்ட் வரும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 8 டெஸ்ட்டும் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு 8 டெஸ்ட்டும் முடிஞ்சோடே ஒரு ரிவிஷன் டெஸ்ட், அதே மாதிரி அடுத்து ஒரு 8 டெஸ்ட்டும் முடிஞ்சோடே நெக்ஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு டாப்பிக்கு ஒரு 8 டெஸ்ட் எழுதும்போது மறுபடியும் அதை ரிவிஷன் பண்ணுறதுக்கான டைமும் உங்களுக்கு கொடுப்போம். ஸோ அதை ரிவிஷன் பண்ணி மறுபடியும் அடுத்து நியூவாக நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேக்கில் நீங்கள் ஜாயின் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டெஸ்ட்டு ஷெடியூல், மாடல் குவஸ்டின் பேப்பர், மற்ற எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் இருக்குது. ஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த 44 டெஸ்ட்டுக்கும் சேர்த்து உங்களுக்கு 500 ரூபா. ஜிபே நம்பர், ஃபோன்பே நம்பர் ரெண்டுமே உங்களுக்கு கொடுத்துருக்கோம். 6381689547, அப்படி இல்லைனா 7900484399 அந்த நம்பருக்கு 500 ரூபா ஃபீஸ் பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதே நம்பருக்கு டெலகிராமில் அனுப்ப தெரில அப்படின்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் அந்த நம்பருக்கு அனுப்பிச்சிருங்க. ஓகேங்களா? அனுப்பிட்டீங்க அப்படின்னா உங்களை டெலகிராம் குரூப்பில் ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பிப்ரவரி 7ஆம் தேதியிலேருந்து கொஸ்டின் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துடும். ஓகேங்களா? உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் இந்த நம்பருக்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். 6381689547 அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லை டெலிகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். நன்றி. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட்டு குரூப் 4ல எவ்வளோ கட் ஆஃப் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த கட் ஆஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டு குரூப் 4ல எவ்வளோ கட் ஆஃப் வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து டிஎன்பிசி வெப்சைட்லேயே விட்டுருக்காங்க. நம்ம அந்த பிடிஎஃப்லேருந்து அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதாவது குரூப் 4ரை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் ஸ்டெண்ட், விஏஓ இதுக்கெல்லாம் ஒரு கட் ஆஃப் வரும், டைப்பிஸ்ட்டுக்கு ஒரு கட் ஆஃப் வரும், ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு ஒரு கட் ஆஃப் வரும். ஓகேங்களா? ஃபஸ்ட் நம்ம ஜூனியர் ஸ்டெண்ட், விஏஓ இதற்கான கட் ஆஃப் பார்க்கலாம். பார்த்திங்க அப்படின்னா பிசிக்கு 167 கொஸ்டின் வந்திருக்கு. ஓகேங்களா? லாஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் பிசி ஃபீமேலாக இருந்தாலும் மேலாக இருந்தாலும் உங்களுக்கு சேம் கொஸ்டின் அதே தான். அதே மாதிரி பிஎஸ்டியும் வச்சுருந்தாலுமே உங்களுக்கு 167 கொஸ்டின் வரைக்கும் தான் கிடச்சிருக்கு உங்களுக்கு. அதாவது அந்த ஒரே மார்க்லேயே நிறைய பேர் இருப்பாங்க 167. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிசி மேல் ஃபீமேல் அதே மாதிரி பிஎஸ்டியும் வச்சுருக்காங்க எல்லாருமே இந்த 167 உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? பெருசாக டிஃப்ரென்ஸ் வரல மேல் ஃபீமேலுக்கோ இல்லை பிஎஸ்டியமுக்கோ. அதே மாதிரி எம்பிசிக்கும் 167 கொஸ்டின் தான். பிசி எம்பிசி ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரே கொஸ்டின் தான் வருது. 167 கொஸ்டின் வரைக்கும் லாஸ்ட் டைம் கிடச்சிருக்கு. எஸ்சி பார்த்திங்கன்னா 164, எஸ்சி ஏக்கு 162, பிசி முஸ்லீமுக்கு 160, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்டிக்கு 157. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் தான் லாஸ்ட் குரூப் 4ல கிடச்சிருக்கு. அடுத்து டைப்பிஸ்ட்டை பார்க்கலாம். டைப்பிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பிசிக்கு 159 கொஸ்டின், கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 8 கொஸ்டின் டிஃப்ரென்ஸ் வருது. ஓகேங்களா? அடுத்து எம்பிசிக்கு 159, அடுத்து எஸ்சிக்கு 155, எஸ்சிஏக்கு 150, பிசி முஸ்லீமுக்கு 145, எஸ்டிக்கு 144. ஸோ டைப்பிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8 கொஸ்டின் டிஃப்ரென்ஸ் வருது. நீங்கள் டைப் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. 8 கொஸ்டினுங்கும் போது கண்டிப்பாக ஒரு பெரிய விஷயந்தான் நமக்கு டைப் முடிச்சிருக்கும்போது. ஜூனியர் ஸ்டெண்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா
நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு இந்த டைமும் நீங்கள் ஒரு 170 கொஸ்டினாக கண்டிப்பாக போடணும். கொஸ்டின் ஈஸியாக இருக்கும் பட்சத்தில் அது 180 மேலேயும் போகலாம். ஓகேங்களா, லாஸ்ட் ஒரு டைம்லாம் பார்த்திங்க அப்படின்னா 180 மேலாம் கட் ஆஃப் போயிருக்கு. கொஸ்டின் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக 170 நம்ம எடுத்தால் தான் நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட்டில் ஒரு நல்ல ஜாபுக்கு போக முடியும். ஸோ அதனால் மினிமம் 170-175 நம்ம டார்கெட் வச்சு படித்தாகணும். ஓகேங்களா, கொஸ்டின் ஈஸியாக இருக்கும் பட்சத்தில் 180 மேலே எடுக்கணும் கண்டிப்பாக. ஓகேங்களா, இல்லைனா ஒரு 175 டார்கெட் வச்சு படிங்க அப்படின்னா ஒரு 170 வரும். ஓகேங்களா, அதனால் 175 டார்கெட் வச்சு நீங்கள் கண்டிப்பாக படிங்க. கொஸ்டின் ஈஸியாக இருக்கும் பட்சத்தில் இது 180 மேலேயும் போகும் இந்த கட் ஆஃப். ஓகேங்களா, ஏன்னா ஏற்கனவே போயிருக்கு அதனால தான் சொல்கிறோம். ஸ்டெனோடைப்பிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்டெனோடைப் முடிச்சதீங்க அப்படின்னால உங்களுக்கு கண்டிப்பாக ஜாப் உண்டுங்க. நீங்கள் வந்து மினிமம் மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னாலே போதும், நீங்கள் வந்து ஸ்டெனோடைப் முடிச்சிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஜாப் கண்டிப்பாக உண்டு. ஸ்டெனோடைப் முடிச்சவங்களுக்கு நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. டைப்பிஸ்ட்டுக்கு ஜூனியர் ஸ்டாண்டர்டோட ஒரு 8-10 கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் வரும், அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்குவோங்க டைப்பிஸ்ட்டு. ஜூனியர் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு 175-180 டார்கெட் வச்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, கண்டிப்பாக முடியும். 4 நமக்கு ஃபுல்லாக இருக்குது. இந்த 4 நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக 175-180 கண்டிப்பாக போட முடியும். ஓகேங்களா, ஸோ அதை டார்கெட் வச்சு படிங்க. நம்ம சேனல் டெஸ்ட் பேஸுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், பார்த்துட்டு பிடிச்சிருந்த அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.